பொறாமை ஒரு பேய் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேவையில்லா சந்தேகங்கள், இது இது அந்நியில் இது போன்ற கொனைக்கேடு இருப்பது மட்டும்தான், பொல்லாத வறுமை, கடன் சுமை, வியாபார தடை, என்ன ஏற்படுமோன்ற அச்சம், இது ஒரு பக்கம் பிச்சு திங்கும். வியாபார தடையாக இருக்கும், வியாபாரத்த நட்டம், கடன் சுமை, இப்படி பகை, பக்கத்து விட்டு பகை, அக்கத்து விட்டு பகை, அது ஒரு பக்கம் நம்பி சூழ்ந்து பேயாட்டம், அந்த பேய்கள் வேற பிடிச்சிக்கும். இந்த பேய்கள் வேற, பொறாமை பேய், பேராசை பேய், கடும் கோபம், இனம் புரியாத கவலைகள், இந்த பேய்கள் எல்லாம் சூழ்ந்துக்கும். இந்த பேய்கள் சூழ்ந்தால் மன அமைதி கெட்டு போடும். ஏன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை? அவர்களுக்கு ஏன், அவர்களும் ஞானிகள், அவர்கள் மனித ஞானிகள், அவர் ஏன் இதை எப்படி வென்றார்கள், எப்படி அவர் பொறாமையிட்டிருக்கிறார், எப்படி பேராசையற்றிருக்கிறார், எப்படி கோபமற்றிருக்கிறார், எப்படி இனிமையாக பேசுகிறார், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருக்கிறார்களே, எப்படி என்ன? அவர்கள் முது பெரும் தலைவன் ஆசா ஞான பண்டிதனார் சுப்பிரமணியர் பூஜை செய்தவர்கள். பூஜை செய்தனால் குணக்கேடு விலகியது. சரி, அவன் அவர்கள் பூஜை எப்படி ஏற்றுக்கொண்டான் ஆசான் ஞான பண்டிதன்னா, உயிர்கொலை செய்யாதவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்வான் ஆசான். இப்போ ராமலிங்க சாமியோ மாணிகவாசகனோ நமது பூஜை எப்போ ஏற்றுக்கொள்வான்னா, புலால் உண்ணாமலும் உயிர்கொலை செய்யாமல் இருந்தால் மட்டும் அவர் அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னா நம்ம பூஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அப்படியே அப்படி மெதுவாக இருப்பான். சரி, நம்ம பூஜை எப்போ ஏற்றுக்கொள்வான்? இப்போ ராமலிங்க சாமியிலே மாணிக்கவாசகா, ஞான பண்டிதா, அகத்தீசா, திருமல தேவா, நந்தீசான்னு சொல்கிறோம். சரி, அவள் அவரை பார்க்குறார் நம்மை. இதை இப்படி செய்யும்போது குறையும் சொல்கிறோம். அதே சமயத்தில் அன்னதானம் செய்து விட்டு, மாத இருவருக்கு அன்னதானம் செய்து விட்டு அவர் வணங்கும் போது நல்ல பிள்ளை அப்படியே இல்லை. அவர் இதுக்கு முன்னே நாமத்தை சொன்னாலும் அப்படி பாரமுகமாக போவார்கள். தொழுநோய் உள்ளவன் ஐயா பிச்சை கூடு என்று கேட்டால் எப்படி இருப்பான்? தொழுநோய் உள்ளவனை ஒரு அருவறுப்பானவன் எப்படி உதாசீனப்படுத்துகிறான்னு பயப்படுத்தி விடுவார்கள் பாவிகளை. அப்போ கேட்கிறார், நாம் அன்னதானம் செய்கிறோம், விருந்து உபசரிக்கிறோம், காலை மாலை நாமத்தை சொல்கிறோம், அப்போ அன்னதானம் செய்கிறோம், புலால் மறுக்கிறோம், மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறோம், மட்டன் சாப்பிடாமல் இருக்கிறோம், அப்போ மாமிசம் சாப்பிடாமல் இருந்து உயிர்கொலை செய்யாமல் இருந்து மாதானம் பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு காலை மாலை பூஜை செய்து இப்படி வணங்கி வர்றோம். வணங்க 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 கொனைக்கேடுகள் குறையுது. இந்த கொனைக்கேடு குறைவதற்கு நாம் சாமர்த்தியமா அல்லது அவன் அவர்கள் ஆசியான், அவன் பார்க்குறார் ஆசான், ஆமாம் திருமல தேவன் என்ன குறைகள், ஏன் இப்படி வினம் புரியாமல் கோவிச்சிக்கிற மனம், ஏம்மா அப்படி கோவிச்சிக்கிற, ஏன் அப்படி கோவிச்சிக்கிற, இதே அவர்களாகவே உணர செய்வார்கள். ஆமாம் தேவையில்லாமல் கோவிச்சிக்கிறோம், மனைவி என்ன தவறு செஞ்சா, ஏன் இப்படி அவ மேல கொடுமையான பார்த்து அள்ளி கொட்டிட்டோமே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.